வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வந்து சொன்ன மாதிரி நல்லா வந்து மஞ்சள் போட்டு நல்லா ஊறி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்களா இது வந்து நல்லா வந்து கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் செய்யப்போகிறோம். அப்போ தான் நாட்டுக்கோழி வந்து வேகும். இல்லை நீங்கள் வந்து அடுப்பில் செய்யறதுனா சட்டியில் போட்டு செய்யுங்க, அது இன்னும் சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து காயட்டும். சீரகம் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து சீரகம் போடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மசாலா வந்து நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தனியா பொடி, அப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்து நம்ம வந்து இல்லை போட்டுலாம். இன்கேஸ் நீங்கள் வெறும் மிளகா பொடி போடுறதுனாக்கா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கட்டும். அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்களுக்கு வந்து நான்வெஜ் கம்மியாக இருந்துச்சு, ஜனம் நிறையா இருந்தாங்கன்னாக்கா இதில் கொண்டு பார்த்தீங்கன்னா பாதாம் பவுடர் கண்டி போட்டிங்களேனாக்கா, பாதாம் முந்திரி பவுடர் கண்டி கொஞ்சம் போட்டிங்களேன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கறி ஒரு கால் கேஜ் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்களேன்னா கிரேவி நிறைய திக்னஸ் ஜாஸ்தி வரும். தேங்காய் கொஞ்சம், பாதாம் பவுடர், முந்திரி பவுடர் கொஞ்சம் போட்டுட்டிங்களேன்னா திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எந்த ஸ்டேஜில் உடச்சு போட்டுருங்கோ. ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் கலர் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக செட் ஆகும். கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கர் போட்டுட்டு வச்சிடலாம். ஒரு நாலு விசில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கடி வந்து ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து நம்மளுக்கு வந்து நாலு விசில் வந்து நம்ம வந்து ரெடி